விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம் சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். வெளியே வந்த அவரிடம் வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய தாமதமாவது ஏன் என கேட்கப்பட்டது. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? குற்றவாளிகளை கைது செய்வதற்கான உறுதியை அளித்திருக்கிறார்கள். அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? நம்பிக்கையோடு இருக்கிறோம். எந்த அடிப்படையில் நம்பிக்கையோடு நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யாரது? குயிஸ் தி ப்ளாக்ஸ். நாள்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல, நாள் என்பது ஒரு பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா, இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடுந்து முன்னாடி நிக்கிறியோ. உடனே ஒரு நிருபர், திமுக காரர் மாதிரியே பேசுறீங்களே என்றதும் திருமாவளவன் டென்ஷன் ஆனார். என்ன ஒவ்வொருவரெல்லாம் மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல குண்டாந்து நிறுத்துறாய கன்று. இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாலும் நீங்க வேற யார்ட்டயும் வெச்சீங்க? இதெல்லாம் நாகரிகம் இல்லாத பேச்சு. They abuse me with such a bad words that I have ever heard in my life. என்ன கெட்ட வார்த்தை பேசுனீங்க ஐயா? அது ஒண்ணு இல்லையா, திமுக காரர் மாதிரியே பேசுறீங்களே. என்ன கேட்டோம்? அத போய் கெட்ட வார்த்தைன்றா போல. இந்த மாதிரி எல்லாம் பேசுறாலும் நீங்க வேற யார்ட்டயும் வெச்சீங்க? இதெல்லாம் நாகரிகம் இல்லாத பேச்சு. நாகரிகம் இல்லாத பேச்சு. அண்ணே இத கொஞ்சம் போய் ஒரு நிமிஷம் போய் ஏண்டா உனக்கு ஏன் பண்ணே? அநியாயமா எவர மாறுன கொல்ல பாத்தீடா? என்ன திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அநாகரிகமாக பேசக்கூடாது. திமுக காரன் பேச என்ன அர்த்தம்? என்னடா பேசுறா லூசு? திமுக காரன், திமுக காரன் என்ன? இதுல என்ன ஆவேசம்? திமுக காரன் பேச என்ன அர்த்தம்? திமுக காரன், இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு. நேரடியான குடும்பம் மேல இருக்கக்கூடிய சொத்தம் மட்டும்தான் பார்ட் ஒன்ல காமிக்கிறேன். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2008 ரெட் ஜெயின்ஸ் மூவி ஆரம்பிக்கும் பொழுது சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்த விதமான சொத்தோ எந்த விதமான தொழிலோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்யவில்லை. 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பணம் எங்கே இருந்து வந்தது? அமைப்பு சொல்லிட்டாங்க. எல்லாம் வந்து அந்தந்த யார் யார் மேலே போட்டாங்களோ அவங்கவுங்க வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. சம்மந்தம் சொத்துக்களும் சொல்லியிருக்க, சம்மந்தம் இல்லாத சொத்துக்களை தான் சொல்லியிருக்கிறாருன்றது. சம்மந்தம் இல்லாத சொத்துக்களும் சொல்லியிருக்க. எங்க இருந்தோ கேட்டது கூட, அது மட்டும் 2008 ஆரம்பிச்சிருந்தோம். 2008 நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். 2008 நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். அரசியல்ல அவங்களுடைய நிலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தவறான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். சொத்து பட்டியல திமுக எல்லாருக்கும் உள்ள சொத்து பட்டியல அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. அதுல எம்பி கதிரானந்த் சார் பேர்லயும் வந்து 575 கோடி இருக்குன்ற மாதிரி வெளியிட்டு இருக்காரு. எல்லா அரசியல் ஒரு ஸ்டண்ட் தான்.
ஒரு அரசின் மீது அமைச்சர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளில், குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஏதாவது ஒரு முகாந்திரம், ஒரு ஆதாரம், ஒரு அடையாளம், இதை நான் சொல்லுகிறேன், குறிப்பிட்டு சொல்லுகிறேன், ஏதாவது ஒன்று இருந்தா சொல்லுங்க. நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது நேரடியாக ஒரு ஊழல் புகாரை சுமத்துகின்றோம். 2006 to 2011 வரை திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது சென்னையில பேஸ் ஒன் மெட்ரோ கட்டுவதற்கான அனுமதி எல்லாம் வருது. முதலமைச்சர் அவர்களுக்கு 200 crore rupees ஆல்ஸ்டாம் நிறுவனத்தால் கொடுக்கப்பட்டது. கஸ்டம் டியூட்டி ஆட் பண்ணி டெண்டர் கண்டிஷனை மாத்தி செகண்ட் இந்த கம்பெனியை ஃபர்ஸ்ட் புஷ் பண்றாங்க. அவர் தான் இதுல முக்கிய அக்யூஸ் நம்பர் ஒன் என்று சொல்லுகின்றோம். திமுகவை பத்தி 1974 ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்கார். திமுக என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல, அது மனித மரியாதைகளுக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் இந்திய நாகரிகத்திற்கும் நமது கலாச்சாரத்திற்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பேரழிவின் அறிகுறி. அது சமூகத்தில் ஏற்கனவே நிலவி இருந்த ஊழல்களின் மொத்த விளைவு. திமுக தனி மனிதனின் அழுக்குகளின் மொத்த வடிகால். அவர்கள் சக்தி பெற்று வளரலாம் அல்லது தெரிந்து போய் கவலலாம், அதெல்லாம் வேறு விஷயங்கள். ஆனால் திமுகவின் தன்மைகள் ஒருபோதும் மாறாது. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக